தொழிலாளர்களின் சங்கம் சேரும் உரிமை, கூட்டு பேர உரிமை, தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமைகளை நமது அரசு உறுதி செய்திட வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இயங்கி வரும் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிற்சங்கத்தை ஏற்க மறுத்து சங்க முன்னணி ஊழியர்கள் மீது பணி நீக்கம், பணியிடை நீக்கம், பணியிட பாகுபாடு, ஊர் மாற்றம், சம்பள பிடித்தம் போன்ற பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம், படப்பை, மரமலை நகர் உள்ளிட்ட தொழிற்பகுதிகளில் இத்தகைய தொழிற்சங்க விரோத நடவடிக்கைகள் உள்ளன என்பதை நமது அரசின் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். மாநில தொழிலாளர் ஆலோசனை வாரியம் உள்ளிட்ட சட்டபூர்வமான தொழிலாளர் முத்தரப்பு குழுக்கள் முழுமையாக அமைக்கப்படவில்லை. குறிப்பாக இஎஸ்ஐ வருங்கால வைப்பு நிதி குழுக்கள் அமைக்கப்படாமல் உள்ளன. மேலும் கட்டுமானம், உடல் உழைப்பு உள்ளிட்ட அமைப்பு சாரா நல வாரியங்களுக்கான தொழிலாளர் தரப்பு பிரதிநிதிகள் தொழிற்சங்கங்களால் பரிந்துரை செய்யப்பட்டும் கட்டுமானம், பனைமரம், பட்டாசு வாரியங்களை தவிர இதர வாரியங்கள் அமைக்கப்படவில்லை என்பதையும் நான் அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். புதிய தொழில்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்ய குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்களின் பரிந்துரைகள் அரசுக்கு அனுப்பி அரசாணை வெளியிடப்பட்ட பிறகும் நிர்வாகங்கள் அமுலாக்க மறுக்கின்றன. குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மைப்பணி தொழிலாளருக்கான குறைந்தபட்ச ஊதியம், தோட்ட தொழிலாளர்களுக்கு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியம் அதிகம் என்றும், வணிகத் தொழிலுக்கு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியம் அதிகம் என்றும், தனியார் மருத்துவமனை தொழிலுக்கு நிர்ணயம் செய்த குறைந்தபட்ச ஊதியம் தர முதலாளிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குறைந்தபட்ச ஊதியத்துக்கான முத்தரப்பு குழுக்களின் முடிவுகளை ஏற்று வெளியிடப்பட்ட அரசாணைகள் மாநிலம் முழுவதும் அமலாக்கப்படுவதை நமது அரசு உறுதி செய்திட வேண்டுமென நான் கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பாலான நிறுவனங்களில் குறைந்தபட்ச ஊதியம், ஒப்பந்த தொழிலாளர் சட்டம், பணி நிரந்தர தகுதி வழங்குதல் சட்டம், கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம், 8 மணி நேர வேலை, மிகை நேர ஊதிய சட்டம், சம வேலைக்கு சம ஊதியம், வார விடுமுறை சட்டம், தேசிய பண்டிகை விடுமுறை சட்டம், வேலையால் இழப்பீடு சட்டம், மகப்பேறு சட்டம் உள்ளிட்ட தொழிலாளர் சட்டங்கள் அமல்படுத்தப்படுவதில்லை. தொழிலாளர் துறையின் அமலாக்க பிரிவு, தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அமலாக்க பிரிவு ஆகிய பிரிவுகள் தனி கவனம் செலுத்தி தொழிலாளர் சட்டங்கள் அமலாக்குவதை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். தொழிலாளர் ஆணையரகம், தொழிலாளர் ஆய்வாளர், தொழிலாளர் அலுவலர் மற்றும் உதவி ஆணையர், துணை ஆணையர் அலுவலகங்கள், கட்டுமானம் மற்றும் உடலமைப்பு தொழிலாளர் நலவாரிய தலைமை அலுவலகங்கள் மற்றும் அதன் கீழ் உள்ள மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலர் அலுவலகங்களில் போதுமான எண்ணிக்கையில் ஊழியர்கள் இல்லை. இதனால் தொழிலாளர் நல நடவடிக்கைகள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றன. ஆகவே இந்த பணியிடங்களை நிரப்பிட வேண்டுமென நான் நமது அரசை கேட்டுக்கொள்கிறேன். முந்தைய ஆட்சியில் நலவாரியங்களில் தொழிலாளர்கள் உறுப்பினராக பதிவு செய்வதற்கும் புதுப்பித்தல் மற்றும் பணப்பயன் கேட்பதற்கும் என இணையவழி மூலம் விண்ணப்பிக்கும் முறையை அவசர கதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தற்போது இணையதள பதிவுகளில் தொழிலாளர்களின் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆவணங்கள் அழிந்து விட்டதாக கூறி மறுபடியும் ஆவணங்களை பதிவேற்றம் செய்யும்படி அதிகாரிகள் கூறி வருகின்றனர். இதனால் கிராமப்புற படிப்பறிவற்ற தொழிலாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை அரசினுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். கட்டுமான நலவாரியத்தில் உடனுக்குடன் பணப்பயன்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் உடலமைப்பு மற்றும் தொழில் வாரியான நலவாரியங்களில் பணப்பயன்கள் பெறுவது காலதாமதமாகிறது. இதற்கு அரசு நிதி ஒதுக்காமல் இருப்பது காரணம் என்று சொல்லப்படுகிறது. தொழிலாளர் நலனில் அக்கறை கொண்ட இந்த அரசு முறைசாரா தொழிலாளர்களின் நலவாரிய செயல்பாடுகளில் உள்ள பலகீனங்களை களைந்தும் முறைப்படுத்தவும் வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். தொழில் தாவாக்களின் மீதான விசாரணை மற்றும் முடிவுக்கு
குறிப்பிட்ட காலம் என்னையும் செய்திட வேண்டும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து மின்சார வாரியத்தில் ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை துவக்கி சுமூக உடன்பாடு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். டான்டி என்கிற நிறுவனத்தை உருவாக்கி தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. இந்த நிறுவனத்தின் மூலம் மாஞ்சோலை தோட்டத்தை தொடர்ந்து நடத்த அரசு நடவடிக்கை வேண்டும். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அதன் மூலம் நிரந்தர வேலையில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.